கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடப்பு ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நன்றி தற்போதைய சூழலில் புதிய பணியிடங்களை உருவாக்குவதற்கு மட்டும் தற்போது தடை விதித்து இந்த அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளே வந்துட்டாங்கம்மா, நம்ம சாத்திரமா நம்ம தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வனை வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். கோல்டன் 10 feet, 10 feet ஆழத்துல தங்கும். பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க என்னடா பண்றேன்னு. சொன்னான், சிரிச்சாங்க, ஏலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றத விடல. ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல. 1 அடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணுதான் வந்துச்சு, தங்க எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாரிய தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்த வந்தான். என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறைய அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோண்டணும்னு தோணல பாத்தியா ஸ்ரீதர்? தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும்.